Welcome to Delayed Cinemas. இந்த வீடியோவில் நம்ம ஜார்ஸ் விடன் டைரக்ட் பண்ணி ராபர்ட் டவுனி கிறிஸ் ஹெவன்ஸ் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்ஸ் கேர்லெட் ஜான்சன் மார்க் ரொஃபல்லோ இவங்க எல்லாரும் நடித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸான அவஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் ஆல்ரான் படத்தில் இருக்கிற ஹிட் அண்ட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எம்சியு இன்ஃபினிட்டி சாகா சீரிஸில் மொத்தம் இருபத்தி ஒரு படங்களுக்கு ஹிட் அண்ட் டீடைல்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோடைய லிங்க் இருக்குது போய் பாருங்கள் ஒரு பார்ட்டியில் தோர் வந்து அவருடைய ஹேமர் எடுக்க சொல்லி மற்ற அவஞ்சர்ஸ் எல்லாருமே சேலஞ்ச் பண்ணுவார் அண்ட் எல்லாருமே போயிட்டு அந்த ஹேமர் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ஒரு சின்ன அசைவு கூட இருக்காது பட் கேப்டன் அமெரிக்கா வந்து அந்த ஹேமர் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஷேக் இருக்கிறத காட்டியிருப்பாங்க ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து ஃபியர் இட் செல்ஃப் அப்படிங்கிற காமிக்ஸில் கேப்டன் அமெரிக்கா அவருடைய ஃபஸ்ட் அட்டம்லேயே தோரோடைய ஹேமரை எடுத்துருவார் நட்டாஷா கிட்ட தோரோடைய ஹேமர் எடுக்க சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் நாட் அ கொஸ்டின் ஐ நீட் ஆன்சர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாட் இஃப் காமிக்ஸ்ல ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல பார்த்தீங்கன்னா பிளாக் விடோ வந்து தோரோடைய ஹேமர் எடுத்துருவாங்க அண்ட் அவங்க தான் காடஸ் ஆஃப் தண்டரா வர மாதிரி காமிப்பாங்க வாண்டாவும் பியாட்ரோவும் அல்ட்ரானை பார்க்க போகும்போது அப்போ அல்ட்ரான் ஒரு ரெட் கிளாத் போட்டுட்டு ஒரு சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஸோ அந்த ரெட் கிளாத் வந்து காமிக்ஸில் கிரிம்சன் கவுல் கேரக்டருக்கான ரெஃபரன்ஸ் அதே சீனில் அல்ட்ரான் வந்து இன்வேடர்ஸ் மேட் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுவாங்க ஸோ ஸோ இது வந்து இன்வேடர்ஸ் அப்படிங்கிற மார்வல் காமிக்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் விண்டர் சோல்ஜர் படத்தில் கேப்டன் அமெரிக்கா ஓட்டுற ஒரு பைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய ஷீல்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் பிளாக் விடோ ஓட்டுற ஒரு பைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவுடைய ஷீல்டு இருக்கும் ஸ்டான்லி கேமியோவில் ஸ்டான்லி வந்து எக்ஸல்சியோ அப்படிங்கிற ஒரு வேர்டை சொல்வார் ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி எழுதின எல்லா காமிக்ஸ்லையுமே அந்த காமிக்ஸோடைய எண்டில் இந்த எக்ஸல்சியோ அப்படிங்கிற வேர்டை எழுதி தான் அவர் சைன் ஆஃப் பண்ணியிருப்பார் ஒரு சீனில் டோனி ஸ்டார்க்கு வந்து வாட் இஃப்

கேப்டன் அமெரிக்கா ஒரு சீனில் டஸ் யுவர் விஷன் சவுண்ட் லைக் ஜார்விஸ் அப்படின்னு கேட்பார் ஸோ உண்மையிலேயே பால் பெட்டனி அப்படிங்கிற ஒரு ஆக்டர் தான் விஷன் கேரக்டரில் நடிச்சிருக்காரு அண்ட் அவரே தான் ஜார்விஸ்க்குமே வாய்ஸ் கொடுத்துருக்காரு ஜெட்டில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜார்விஸ் இஸ் மை கோ பைலட் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்தோடைய டேரக்டர் ஜாஸ் வீடன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஃபயர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு டிவி சீரிஸ் எடுத்தார் அதில் ஒரு ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் இஸ் மை கோ பைலட் அப்படின்னு போட்டிருக்கோம் அல்ட்ரான் வந்து ஒரு சீனில் தேர் ஆர் நோ ஸ்ட்ரிங்ஸ் ஆன் மீ அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடுற மாதிரி காட்டுவாங்க இந்த பாட்டு வந்து டிஸ்னிக்கான ரெஃபரன்ஸ் டிஸ்னி எடுத்த பினோக்கியோ மூவியில் இந்த பாட்டு வரும் ஒரு சீனில் டோனி ஸ்டார்க் ஃப்ரைடே அப்படிங்கிற ஒரு சிப் எடுப்பார் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜொகாஸ்டா அப்படிங்கிற ஒரு சிப் இருக்கும் ஸோ காமிக்ஸில் அல்ட்ரானோடைய பேரா ஜொக்காஸ்டா வரும் அண்ட் அல்ட்ரான் தான் இந்த ஜொகாஸ்டாவே உருவாக்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க விஷன் கேரக்டர் வந்து தோரோடைய ஹேமரை ரொம்ப ஈஸியாக எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்போ தோர் வந்து டோனி ஸ்டார்க்கை பார்த்து வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் சோ என்னதான் விஷன் வந்து தோருடைய ஹேமரை எடுத்திருந்தாலும் விஷன் உருவாகிறதுக்கு டோனி ஸ்டார்க்கு தான் காரணம் அதனால தான் டோனி ஸ்டார்க்கை பார்த்து தோர் வெல்டுன்னு சொல்லிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க கேப்டன் அமெரிக்காவும் ஃபால்கனும் ஒரு சீனில் பேசும்போது அப்போ ஃபால்கன் ஒரு டைலாக் சொல்வார் ஆன் அவர் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் கேஸ் அப்படின்னு ஸோ இது வந்து பக்கிக்கான ரெஃபரன்ஸ் வாண்டா ஒவ்வொரு அவெஞ்சர்ஸையும் ஹாலிசினேட் பண்ணுவாங்க ஸோ கேப்டன் அமெரிக்கா ஹாலிசினேட் ஆகும்போது அவர் பெகி கார்டர் கூட ஒரு பார்ட்டியில் இருப்பார் அப்போது பெகி கார்டர் வந்து தி வார் இஸ் ஓவர் வீ கேன் கோ ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து அவெஞ்சர்ஸ் கேம் படத்துக்கான ரெஃபரன்ஸ் என் கேம் படத்தில் கேப்டன் அமெரிக்கா ஸ்டோனை வச்சுட்டு திரும்பி வரும்போது வயசாகி வர மாதிரி தான் காட்டுவாங்க கேப்டன் அமெரிக்காவும் பெகி கார்டரும் இருக்கிற அந்த பார்ட்டியில் பேண்டோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராய் தாமஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ இது வந்து மார்வல் காமிக்ஸோடைய ஒன் ஆஃப் த ரைட்டரான ராய் தாமஸ்க்கான ரெஃபரன்ஸ் அண்ட் உல்வரின் விஷன் அல்ட்ரான் வேல்கரி இந்த கேரக்டர்ஸோடைய கோ கிரியேட்டரும் ராய் தாமஸ் தான் தோர் ஹாலிசினேட் ஆகும்போது ஹிம்டால் வந்து வி ஆர் ஆல் டெட் கேன் யூ நாட் சி அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுவாங்க ஸோ இது வந்து தோர் ராக்னராக் படத்துக்கான ரெஃபரன்ஸ் ஸோ இந்த படத்தோடைய எண்டில் மொத்த ஆஸ்கார்டும் அழிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஹல்க் ஹாலிசினேட் ஆகும்போது அவர் ஒரு இடத்தை டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி காட்டுவாங்க அப்ப அவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு அயன்மேன் வருவாரு அப்ப அயன்மேன் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ அம் காலிங் இன் வெரோனிகா அப்படின்னு சொல்லுவாரு ஸோ இது வந்து பெட்டி அண்ட் வெரோனிகா அப்படிங்கிற ஆர்ச்சி காமிக்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் இந்த காமிக்ஸ்ல ஆர்ச்சிங்கிற ஒரு பையனை பெட்டி அண்ட் வெரோனிகா இந்த ரெண்டு பொண்ணுங்களும் லவ் பண்ற மாதிரி காட்டுவாங்க ஸோ மார்வல்ல பாத்தீங்கன்னா ஹல்க் உடைய லவ்வர் பேர் வந்து பெட்டி ராஸ் அண்ட் டோனி ஸ்டார்க் வந்து ஹல்க் பஸ்டருக்கு வெரோனிகா அப்படிங்கிற நேம் தான் கொடுத்துருப்பாரு அதே சீன்ல ஒரு ட்ரக்ல பாத்தீங்கன்னா கிராஃபோர்ட் அப்படின்னு எழுதிருக்கோம் ஸோ இது வந்து ஹல்க் வால்யூம் டூ காமிக்ஸ்ல வர ஜெஃப்ரி கிராஃபர்ட் அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டருக்கான ரெஃபரன்ஸ் ப்ளாக் விடோவுடைய ஹாலுசினேஷனில் வர சீன்ஸ் எல்லாமே இவங்களுடைய அன்நோன் பாஸ்ட்டுக்கான ஒரு லீடாக இருக்கும் என் கேம்க்கான ரெஃபரன்ஸை இந்த படத்திலே வச்சுருப்பாங்க ஒரு சீனில் டோனி ஸ்டார்க்கு வந்து தட்ஸ் தி என் கேம் அப்படின்னே சொல்லுவார் இந்த படத்தில் ப்ளாக் பேந்தருக்கான ரெஃபரன்ஸஸுமே வச்சுருப்பாங்க ஒரு சீனில் க்ளாவோடைய ஃபைலை பார்க்கும்போது அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டிச்சாக்கா அப்படிங்கிற நேம் போட்டிருக்கும் இன்னொரு சீனில் ப்ரூஸ் பேனர் வக்காண்டா அப்படிங்கிற வேர்டை தப்பாக ப்ரொனௌன்ஸ் பண்ணிடுவார் அண்ட் அதுக்கப்புறமா கரெக்டாக வக்காண்டா அப்படின்னு சொல்லுவார் ஸோ எம்சியு இன்ஃபனிட்டிஸ் ஆகா சீரிஸில் இந்த படத்தில் தான் வக்காண்டா பிரொபகேண்டா அப்படிங்கிற வேர்டை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க கிளின்ட்டோடைய குழந்தை வீடியோவை நட்டாஷா பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த குழந்தையோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நத்தனியல் பியாட்ரோ பார்டன் ஸோ நட்டாஷாவை நேட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அதை குறிக்கிற விதமாக நத்தனியல் அப்படிங்கிற நேமும் பியாட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் பியாட்ரோ அவருடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி கிளின்ட்டை காப்பாற்றிருப்பாரு ஸோ இதனால கிளின்ட் வந்து அவருடைய குழந்தைக்கு நத்தனியல் பியாட்ரோ பார்ட்டன் அப்படிங்கிற நேம் வச்சிருப்பாரு இது எல்லாமே தான் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் இருக்கிற ஹிட்டன் டீட்டெயில்ஸ் ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்